ஆதன், ஆதன் மூலமானவன், மூலமான ஆண்மகன். ஆதன் என்ற சொல்லே ஆதம் என்று உருவாகிறது. தமிழிலே இம்முக்கு இன் போலியாக வரும். சிவம் என்றும் சொல்லுகின்றோம், சிவன் என்றும் சொல்லுகிறோம், மனம் என்றும் சொல்லுகின்றோம், மனன் என்றும் சொல்லுகின்றோம். தொல்காப்பியத்திலே மனன் என்ற சொல் இருக்கிறது. எனவே அந்த வகையிலே ஆதன், ஆதம் என்றும் வரும். ஆதம் என்றால் மூலமானது என்று பொருள், மூலமான மாந்தன் என்றும் பொருள், மூலமான ஆண்மகன் என்றும் பொருள், மூலமான உயிர் என்றும் பொருளாகும் ஆதன் என்றால். எனவேதான் ஆத்மா என்று நாம் சொல்லுகிற ஆத்மா, ஆன்மா என்று சொல்கிறார்கள் அல்லவா, இந்த ஆன்மா அல்லது ஆத்மா என்ற இந்த சொற்களுக்கான தூய செந்தமிழ் சொல் ஆதன், மூலமான உயிர் என்ற பொருளை ஆதன் என்ற சொல் இருக்கிறது. இந்த ஆதன், ஆதம் ஒரு ஆண்மகனின் சுட்டி சொல்கின்ற ஒன்று. இந்த சொல்லாட்சியைத்தான் ஏனைய சமயவாணர்களும் எடுத்துக்கொண்டு ஆதன் என்ற அந்த சொல் ஆதமாகி, ஆதம் ஆதாமாகி விளங்குகிறது. இந்த உலகத்திலே மாந்த உயிர் பிறப்புக்கு ஆணும் பெண்ணும் இரண்டு மூலவர்கள் காரணம், அவர்களும்தான் ஏனைய உயிர்கள் பிறந்தன என்று சமய கணக்கர்கள் கூறுகிறார்கள். அந்த வகையிலே ஆதமும் ஏவாளும் என்று அவர்கள் சொல்வார்கள், ஆதாம் ஏவாள் என்று. ஆதாம் என்பது இந்த ஆதன் என்ற சொல்லிலிருந்து மருவியது. அந்த சொல்லை கொடுத்தவர்கள் பண்டை தமிழர்கள். இந்த தமிழ் மெய்யியல் தத்துவத்திலிருந்துதான் இந்த சொல் அங்கு பரவியது. அதே போல ஏவாள் என்று சொல்லுகிற அந்த சொல் கூட தமிழிலே அம்மை என்ற அந்த சொல்லாட்சி, அம்மை அவ்வை என்று இருக்கிறது, அவ்வை அவ்வாள் என்று இருக்கிறது, அவ்வாள் ஏவாள் என்று மாறியது. இந்த சொல் ஆராய்ச்சிகளை வைத்து பார்க்கிற பொழுது இது தெளிவாக விளங்கும். எனவே ஆதம் என்றால் மூலமானது, முதன்மையானது, தொடக்கமானது, இன்னும் சொல்ல போனால் எல்லாவற்றுக்கும் மேலாக இருந்து இயக்கி கொண்டிருப்பது என்றும் பொருளாகும், கட்டுப்படுத்திக் கொண்டிருப்பது என்றும் பொருளாகும்.